அன்புள்ளம் கொண்ட வாஸ்து விஞ்ஞானம் நிகழ்ச்சி நேயர்கள் அனைவருக்கும் எனது அன்பான காலை வணக்கம். வாஸ்து நம்ம தோஸ்து என்ற புதிய தலைப்பில் நாம் மறுபடியும் ஒரு அழகான பயணத்தை தொடர்ந்துக்கிட்டு இருக்கோம். இப்போ கடந்த நிகழ்ச்சியில் நம்ம பார்த்தோம் என்னென்ன திசையில் உங்கள் வீட்டோட வாசல் இருக்குது, அது போன்ற திசைகளில் வாசல்கள் கொண்ட வீடுகளில் என்ன மாதிரியான பலாபலன்கள் இருக்கும், என்ன மாதிரியான விளைவுகள் இருக்கும், என்ன விதமான நன்மை தீமைகள் நடக்கும் அப்படிங்கிறத பார்த்தோம். கடந்த நிகழ்ச்சியில் நம்ம பார்த்த திசை கிழக்கு, இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற திசை வடக்கு. பொதுவாக வடக்கு திசை அப்படிங்கிறது அதி தேவதைகள் அப்படின்ற குறிப்பிடக்கூடியதில் குபேரனுக்குரிய திசையாக வருகிறது. கிரகங்கள் அப்படின்னு வரும்போது பார்த்திங்கன்னா புதனுக்குரிய திசையாக இந்த வடக்கு திசை அமைகிறது. பொதுவாக வந்து பார்த்திங்கன்னா வடக்கு வந்து நல்ல திசை. இப்போ கிழக்கு எப்படி நல்ல திசையோ சுப திசைன்னு சொல்லுவாங்க, அதே போல் வடக்கும் ஒரு நல்ல சுப திசை தான். இப்போது கிழக்கு திசை மேற்கு திசை ஆணுக்குரிய திசைகள்னு சொல்லுவாங்க, அதே போல் வடக்கு திசையும் தெற்கு திசையும் பெண்ணுக்குரிய திசைகள்னு சொல்லுவாங்க. இப்போ கடந்த நிகழ்ச்சியில் நம்ம பார்த்த கிழக்கு திசை என்பது ஆணுக்குரிய திசைகள் அல்ல, பெரும்பாலானும் நம்ம சொன்ன பலன்கள் வந்து அந்த வீட்டில் வாழக்கூடிய ஆண்களோட மேட்ச் ஆகிடும், பொருந்தி வரும். இப்போ இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய இந்த வடக்கு திசை பார்த்த வீடுகளில் நாம் சொல்லக்கூடிய இந்த பலாபலன்கள் பெரும்பாலும் பெண்களுக்கு பொருந்தி வரக்கூடிய அமைப்பாக இருக்கும். ஏன் வடக்கும் தெற்கும் பெண்ணுக்குரிய திசைகளாக வர்ஷிக்கப்பட்டிருக்கு. சரி, இப்போ வடக்கு திசை அப்படின்னும் போது உங்கள் வீடு தனி வீடாக இருக்கலாம், சொந்த வீடாக இருக்கலாம், இல்லை அடுக்குமாடி குடியிருப்பில் இருக்க வீடாக இருக்கலாம், அல்லது தொடர்ந்து கட்டப்பட்ட வீடுகளில் ஒரு பாகமாக இருக்கலாம், எந்த மாதிரி வேணாலும் இருந்தாலும் அந்த வீட்டுக்குன்னு ஒரு வாசல் இருக்குது, அது வடக்கு திசையில் இருக்குன்னு வச்சுப்போம். உங்கள் வீட்டோட வாசல் திசை வடக்கு திசைங்க அப்படி வச்சுப்போம். அப்படி இருக்கும்போது உங்கள் வீட்டோடைய வடக்கு திசையில் கிழக்கு பகுதியை ஒட்டினார் போல உங்கள் வீட்டோடைய தலைவாசல் இருக்குமே ஆனால் அந்த வீடு உண்மையிலேயே ரொம்ப நல்லா இருக்கும். அந்த வீட்டில் நல்ல மங்களகரமான நிகழ்வுகள் சுப நிகழ்வுகள் நிறைய நடக்கும், சந்தோஷமாக இருக்கும், செல்வ வளத்தோடு இருக்கும், மகிழ்ச்சியோடு இருக்கும், தெய்வ அனுகிரகத்தோடு இருக்கும். ஏன் சார் இவ்வளோ நல்ல விஷயமாக இருக்கா? ஆமாம், ஏன்னா வடக்கு திசையில் கிழக்கு சார்ந்த வடக்கு என்பது அதீதமான நேர்மறை ஆற்றலுக்கு உண்டான பகுதியில் அமைஞ்சிடுது. அப்போ அதீதமான நேர்மறை ஆற்றல் கொண்ட பாகத்தில் அந்த தலைவாசல் அமையிறதுனால அந்த வாசல் வழியாக நன்மைகள் பெரிய அளவில் நம்ம வீட்டுக்குள்ளே வரும். இப்போது நீங்கள் கேட்கலாம், இந்த ஒரு வாசல் இப்போ நீங்கள் சொல்கிறீங்க இதெல்லாம் அப்படியே மற்ற எதுவும் நான் வீட்டுக்குள்ளே பார்க்க வேண்டாமான்னா, இல்லை நம்ம இன்னும் நிறைய உட்கருத்துக்களை உள்ளார்ந்த பொருள் அர்த்தங்களை இந்த வாசலில் நிறைய விஷயம் நம்ம பார்க்க போகிறோம். அது ஒரு பக்கம். இப்போ நம்ம வாசலை பற்றி மட்டும் இருக்கக்கூடிய அதனுடைய பெருமைகளையும் கீர்த்திகளையும் மட்டும்தான் பார்க்குறோம். இப்போ அந்த வகையில் இப்போ வடக்கில் நீங்கள் வாசல் வைக்கும்போது சில நிபந்தனைகள் கொடுக்குறாங்க. என்ன நிபந்தனை? ஐயா, தலைவாசல் வைக்கும்போது கண்டிப்பாக அடிமரம் இருக்கணும், அடிமரம் இல்லாமல் ஒரு தலைவாசல் நுழைவாசல் இருக்கக்கூடாதுங்க. இது ரொம்ப முக்கியமான கருத்துங்க. நிறைய வீடுகள் நான் போகிறேன், வாசல் தலைவாசலாகவே இருக்குது, ஆனால் அடிமரம் இல்லாமல் அந்த டைல்ஸோ கிரானைட்டோ என்ன போட்டிருக்காங்களோ அது அப்படியே இருக்குது, அந்த வீட்டுக்குள்ளே அப்படியே போகலாம், அந்த அடிமரம் என்ற ஒரு அமைப்பே இல்லாமல் இருக்குது. நல்லா கவனிங்க, ஒரு தலைவாசலுக்கு கண்டிப்பாக அடிமரம் இருக்கணும். அந்த அடிமரத்தில் சகல நன்மைகளையும் தரக்கூடிய ஐஸ்வர்யம் முடிச்சு என்ற பொருள் பதிக்கப்படணும். இந்த ஐஸ்வர்யம் முடிச்சை பற்றி தனியாக நான் ஒரு கருத்து சொல்லிடுறேன், அதை தனியாக ஒரு எபிசோட் பண்ணிக்கலாம். இப்போது இந்த வகையில் வடக்கு திசையில் கிழக்கு சார்ந்த வாசல் அமைப்பில் நீங்கள் கதவு வைக்கும்போது கூடுமான வரைக்கும் அந்த வாசலை ரெட்டை கதவு வாசலாக வைக்கணும். அந்த ரெட்டை கதவு வாசல் என்பது நான் வெளியிலேருந்து உள்பக்கம் திறக்கிற மாதிரி வரணும். எப்படி? வடக்கு வாசல் கதவுக்கு அடிமரம் கண்டிப்பாக இருக்கணும், அது ரெட்டை கதவு கொண்ட அமைப்பாக இருக்கணும், அந்த ரெட்டை கதவு எனக்கு உள்பக்கம் திறக்கிற அமைப்பாக வரணும். ஆச்சுங்களா? சரி, இப்போது அதே வடக்கு திசையின் மையத்தில் ஒரு வாசல் வைக்கிறதா வச்சுக்கலாம். இப்போ மையன்னு வரும்பொழுது பார்த்திங்கன்னா வடக்கு திசை கிழக்கு தொட்டு மையம் வரைக்குமான பாகம் உச்ச பாகமாக இருக்குது, அதே மையத்திலிருந்து மேற்கு திசை வரைக்குமான பாகம் வந்து நீச்ச பாகமாக வருது.
இப்போ இந்த வடக்கு திசையினுடைய மையத்தில் நீங்கள் அந்த வாசலை வைக்கும் பொழுது அந்த வாசல் வழியாக நன்மை தீமை ரெண்டுமே கலந்து வரக்கூடிய அமைப்புகள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது. நன்மைனா என்ன? முதல்ல ஈசானியத்தில் வாசல், அதே மீன் இப்போ நான் சொன்னேன் இல்லையா, கிழக்கை ஒட்டிய வடக்கு ஈசானியம்னு சொன்னேன் இல்லையா, அந்த ஈசானியத்தில் இருக்கக்கூடிய வாசலுக்கு கிடைக்கக்கூடிய நன்மைகளும் கிடைக்கும். அதே நேரத்தில் மேற்கின் கொஞ்சம் போல் அதில் கலந்து இருந்ததுன்னு வைங்க, மேற்கினுடைய பாதியிலையும் கொஞ்சம் அந்த வாசல் கலந்து வந்திருக்குமே ஆனால் அது என்ன பண்ணும், நம்ம வீட்டுக்கு வரக்கூடிய பணியாட்கள் ஒரு நிலையாக நிற்காமல் தொடர்ந்து வராமல் அவசியமான நேரத்தில் பணியாட்கள் விடுமுறை எடுக்கிற மாதிரியான நிலைப்பாடுகளை ஏற்படுத்தும். அதே மாதிரி வேலை வாய்ப்புகள் அப்படின்னு பார்த்திங்கன்னா, இப்போ 100 நாள் வேலை திட்டம்னு சொல்கிறோம் இல்லையா, வருஷத்தில் 100 நாளாக இருக்குது, அது 150 நாள் ஆக்கினாலும் வருஷத்தில் 150 நாளாக இருக்குது, இல்லை ஒரு வருஷத்தில் 365 நாள் இருக்குது. ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம், 100 நாள் வேலை திட்டம், 150 நாள் வேலை திட்டம்னு சொல்கிறாங்க இல்லையா அரசாங்கத்தில். இது நான் ஒரு உதாரணத்துக்கு தான் சொல்கிறேன். அது மாதிரி இந்த வீட்டில் வசிக்கிறவங்களுக்கும் பார்த்திங்கன்னா தொடர்ந்த வேலை வாய்ப்புன்றது பாதிக்கப்படும். இப்போ போவாங்க, ஒரு 6 மாதம் வேலைக்கு போவாங்க, திடீர்னு பார்த்தா அந்த கம்பெனியில் எதனா பிரச்சனையாக இருக்கும், அல்லது கம்பெனி நிர்வாகத்துக்கும் இவருக்கும் எதனா பிரச்சனை ஏற்பட்டு அந்த வேலையை விட்டுடுற மாதிரி வேறு ஒரு வேலை தேடுற மாதிரியான நிலைப்பாடுகள் எல்லாம் கூட இந்த வடக்கின் மையத்தில் வரக்கூடிய வாசல் அமைப்பு ஏற்படுத்தலாம். சரிங்களா? இப்போது அடுத்ததாக அதே வடக்கு திசையில் மேற்கை ஒட்டினார் போல் ஒரு வாசல் வைக்கிறீங்க அப்படின்னா, அந்த வடமேற்கு வாசல் என்பது முழுக்க முழுக்க நீச்சத்தன்மை கொண்ட இடத்துல இருக்குது. நிச்சயமாக அது அந்த வீட்டில் இருக்கக்கூடிய பெண்ணிற்கு உடல்நலக்குறைகளை ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. நம்ம வீட்டில் எவ்வளோ பணம் காசுகளை நம்ம சம்பாரிச்சிட்டு வந்தாலும் இந்த நோய் வாய்ப்படுற தன்மை, அடிக்கடி உடம்பு சரியில்லாமல் போகிற தன்மையினால் நம்ம மன அமைதியும் சமாதானமும் பாதிக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இப்போ நாம் அடுத்ததாக தெற்கு திசை பார்த்த வீட்டும் அந்த தெற்கு திசையில் அமையக்கூடிய வாசல்களுக்கு என்ன விதமான பலன்கள் என்பதை வரும் நிகழ்ச்சியில் விரிவாக பார்க்கலாம். அதுகாரம் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு வாஸ்து வல்லுநர் ஆர். ரவிக்குமார். வாஸ்துவின் துணையுடன் வாழ்க வளமுடன்.